1929 ஏறக்குரிய 6 தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அந்த பிபிடிசி என்ற கம்பெனி 2028 முடியக்கூடிய குத்தகையை 4 வருடங்களுக்கு அன்பாக முன்பு முடித்துக் கொண்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். பிபிடிசி வெளியேறது பற்றி யாருக்கும் எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனால் 6 தலைமுறைகளாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு உள்ளிட்ட பகுதிகளில் தங்களுடைய வாழ்விடமாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கார். அவங்கள கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு நிர்வாகத்தை இந்த அரசு பயன்படுத்துது. அது காப்பு காடா அறிவிச்சிட்டோம், புலிகள் அறிவிச்சிட்டோம் சொல்லிட்டு இந்தியாவுடைய எந்த ஒரு சட்டமுமே 1972 கொண்டு வரப்பட்ட வைல்டு லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் WLPA, அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டமானாலும் சரி, 1882 ஆங்கிலேயருடைய காலத்தில் போடப்பட்ட வன பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த சட்டமாக இருந்தாலும், அல்லது வந்து காப்புக்காடு சட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா சட்டங்களுமே எந்த இடத்துலையும் வனத்தில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோ அல்லது வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு எந்த விதமான சரத்துக்களையும் அந்த இதில் சேர்க்கவில்லை. இப்பொழுதுதான் இவர்கள் வந்து அதை கட்டாயப்படுத்துகிறார். இந்த வழக்கை நான் சீக்கிரம் முடிக்கணும், அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை என் மாஞ்சோலையிலேயே ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் நானே வழக்கு தொடர்ந்து, இல்லை ஒரு நூலிலேயே கூட எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நானே தொடர்ந்து வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒவ்வொரு விசாரணைக்கும் வந்து அந்த நீதிமன்றம் வருகிறேன். ஆனால் அந்த மாஞ்சோலை விளக்க வேண்டுமென்றே வந்து அந்த பிபிடிசி நிர்வாகம் அதை இழுத்தடித்து தொழிலாளர் மத்தியில் ஒரு சோர்வை உருவாக்கி அவர்களை திட்டமிட்டு வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் நாங்கள் தொழிலாளர்களும் புரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். அடுத்த வாய்தா விளக்கு விசாரணை 29 வர இருக்குது. நிச்சயமாக இனி ஒரு ஒத்திவைப்பை வந்து பிபிடிசி கேட்டால் நிச்சயமாக விடமாட்டோம். நாங்கள் வந்து அந்த வழக்கை விரைந்து முடித்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம். இல்லை, அரசினுடைய மனநிலைக்கு வந்து அரசு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இது எந்த அளவுக்கு போச்சு, அதனுடைய சீரியஸ் தன்மை என்னங்கிறது தெரியல. ஆனால் அதிகாரிகள் மிருகத்தனமாக நடந்து கொள்வதுங்கிறது மட்டும் தெரியுது. அவர்களை கொஞ்சம் கூட மனிதநேயமே கிடையாது. எந்த இடத்துல வந்து அப்படி வந்து வனத்துக்குள் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றித்தான் வந்து யானையை வளர்க்கணும், புலியை வளர்க்கணும்னா நீங்கள் வந்து மணிப்பூரில் போய் செய்வீங்களா? மிசோரமில் செய்ய முடியுமா? அசாமில் செய்ய முடியுமா? ஜார்க்கண்டில் செய்ய முடியுமா? சத்தீஸ்கரில் செய்ய முடியுமா? அங்கே இருக்கிறவங்கள வாழை எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அங்கே இருக்க வில்லம்பு எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நியாயவாணியாக இருக்கிறாங்க அப்படின்னுக்காக அந்த காடுகளை கொள்ளையடிக்க வேண்டும், புலி வளர்க்குறோம், எலி வளர்க்குறோம், யானை வளர்க்குறோங்கிற பேரில் உலக அளவில் கூடிய உலக நிதியை பெற்று அதை முழுங்கணுங்கிறது தான் அந்த அதிகாரியுடைய நோக்கமாக இருக்க தவிர அந்த காடுகளை எல்லாம் பாதுகாக்கணும் நோக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அந்த அதிகாரிகள், அப்படிப்பட்ட வன அதிகாரிகள் இந்த அரசை வந்து தவறாக வழிநடத்துகிறார்கள், தவறாக சொல்கிறாங்க. எந்த சரத்துலையும் 1882 வன பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது 1972 வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டமோ, அல்லது அதுக்கு பின்பு வந்த புலிகள் காப்பகம், எந்த இடத்துலையும் கோர் ஏரியா புலி வந்து அங்கே தான் படுத்துறங்கும், அங்கே தான் மேட்டிங் பண்ணும், அந்த இடத்துலருந்தும் கூட அவருடைய அங்கே இருக்க வாழக்கூடிய மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக வெளியேற்றக்கூடாதுங்கிறதா சட்டம் இருக்கு. ஆனால் இங்கே மாஞ்சோலை தேயிலை தோட்ட பிரச்சனையில் மட்டும் அவர்கள் ஒரு குறுகிய நோக்கத்தோடு மனிதநேயமற்ற முறையில் இந்த தமிழ்நாடு அரசை, தமிழ்நாடு இந்த இதை வந்து தவறாக வழிநடத்துகிறார்கள். அவர்களுடைய இறுக்கமான தான் வந்து காரணமாக காரணம். முதல்ல ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் செயல்பட்டு மக்கள் மத்தியில் நிரூபிக்கணுங்க. வரலாற்றில் 2008 இந்த பட்டியலின வகுப்பில் வந்து உள்ளிடுக்கீடு வர்றபோது, பிரச்சனை வர்றபோது திருமாவளவனும் ஜெயக்குமார் ரவிக்குமார் ரெண்டு பேர் இருந்தாங்க. அன்று வந்து அவர்கள் முறையாக வந்து இதனால் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது வந்து அவங்களும் வந்து நான் எதிர்ப்பு தெரிவித்து சேர்த்துருந்தாங்கன்னா அந்த உள்ளிடுக்கிறது பிரச்சனையே வந்திருக்காது. இதுபோல் தேர்தல் நேரத்தை தேர்தலைக்கு மையமாக வச்சு, பதவியை மையமாக வச்சு மட்டுமே
தலித்தில் இருக்கக்கூடியவர்கள் செயல்பட்டால் வந்து ரெண்டும் போயிடும், தலையும் போயிடும் தலைப்பாயும் போயிடும். எஸ், அதாவது தொடர்ந்து வந்து அது ஒரு பேனட் பகுதி, அதை வந்து தடை சட்ட பகுதியை போல ஒரு காட்சியை உருவாக்குவதற்காக மலை தூரில் வந்தாலும் தடையினு கொண்டு வர்றாங்க. அது அவங்க நோக்கம் வந்து அதை வந்து இன்டெரக்டாக மறைமுகமாக அது தடுக்கணுங்க தான் நோக்கமாக இருக்குதுங்க. ஆச்சுங்களா, என் கடந்த வாரத்தில் எங்களுடைய வழக்கறிஞர்கள் போகிறபோதும் கூட அவங்க விடாமல் அதெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல மெத்தடு கிடையாது. ஆச்சா, எப்பொழுதுமே இது தமிழ்நாட்டில் எந்தமில்லாத அளவுக்கு இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் குறித்து எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு ஆதங்கமும் கோபம் இருக்குது. அது வேறு விதத்தில் எங்காவது வெளிப்படுறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்தக்கூடாது. சொல்லுங்கள், பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.